ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம வந்து கார் கன்சல்ட்டிங் சப்போர்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு டீமாகவே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் கார் பையிங்கில் ஏதாவது சப்போர்ட் வேணும், டெலிவரி சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சைட்லேருந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கன்சல்டிங் சப்போர்ட் கேட்டு வரும்போது இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். நீங்கள் என்ன செக்மெண்ட்டில் கார் பார்க்குறீங்க அப்படின்னா செக்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போது இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீல்ஸ் ஆன் டேபிள் எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட், அதில் ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 4 மேஜரான செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஏ செக்மெண்ட், பி செக்மெண்ட், சி செக்மெண்ட், டி செக்மெண்ட். இப்படி 4 செக்மெண்ட்டாக வந்து நம்ம இதில் பிரிக்கிறோம். இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து டைப் ஆஃப் பாடி வந்து உங்களுக்கு வரும். அது லேட்டரில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ செக்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிற காரு. இதில் காரோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3699 mm வந்து அந்த காரோட லென்த் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ காரோட லென்த்தை வச்சு தான் இந்த செக்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிக்கிறாங்க. ரைட், மெயின் அந்த செக்மெண்ட்டு எதுக்காக ஏபிசிடின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றுக்கும் டேக்ஸோட ஸ்லாப் வந்து வேறு வேறு இருக்கும். அதை பற்றி இன் டீட்டெயிலாக போக போக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ஏ செக்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கார் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்டோ, குவிட்டு, எஸ்ப்ரெஸோ அண்ட் செலிரியோ, இந்த 4 காருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஏ செக்மெண்ட்டுக்கு. அப்போ பாடி டைப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக், அதுக்கப்புறம் வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற கார் வந்து இந்த கேட்டகரியில் வரும். எஸ்ப்ரெஸோங்கிறத அவங்க மைக்ரோ எஸ்யூவி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது பி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பி செக்மெண்ட்டோட காரோட லென்த்து ஏவை விட கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். அப்போ இதோட லென்த் வந்து 3700 mm 3999 mm வந்து இதோட லென்த் வந்து இருக்கும், க்ளோஸ் டு 4 meters. ஓகே, இந்த பிஏவே வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, B1 செக்மெண்ட், B2 செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ B1 செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட லென்த் வந்து 3700 mm 3850 mm வந்து அந்த காரோட லென்த் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இக்னிஸ் சொல்லலாம், ஐட்டன் நியா சொல்லலாம், டியாகோ அண்ட் தென் ஸ்விஃப்ட், இதெல்லாம் வந்து இந்த B1 செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது B2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, லென்த் வந்து 3850 mm இருந்து 3999 mm வரைக்கும் அதோட லென்த் வந்து இருக்கும். இதில் இருக்க போகிற அந்த பாடி டைப் அந்த எக்ஸாம்பிள் கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டாட்டாவோட ஆல்ட்ராஸு, மாருதியோட பலினோ, ஹோண்டாவோட அமேஸு, ஹுண்டாயோட வென்யூ, சோனட்டு, XUV300 இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து B2 செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பி செக்மெண்ட்லேயே வந்து மோஸ்ட்லி 1.2 liter இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1.5 liter அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர். இப்போது டீசல் இன்ஜின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வென்யூவில் பார்த்தீங்கன்னா 1.5 liter டீசல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே இந்த B2 செக்மெண்ட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த ஆஃப்ரோடு வெஹிக்கிளான இது ஜிம்னியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மகேந்திராவோட தாரா இருக்கலாம், அதுவுமே வந்து இந்த B2 செக்மெண்ட்டில் தான் வருது. அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த மாஸ் மார்க்கெட் கார்ஸில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 15 lakhs இருக்கிற கார்ஸ் எல்லாமே இந்த B2 செக்மெண்ட்டில் தான் வரும். அது மோஸ்ட் ஆஃப் த காம்பேக்ட் SUV வந்து இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வருது. சரி, அதே மாதிரி MPV அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரைபருமே வந்து இந்த செக்மெண்ட்டோட MP கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். அடுத்தது சி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பி செக்மெண்ட்டை விட கொஞ்சம் லென்த் வந்து கூட, 4000 mm 4599 mm வரைக்கும் இதோட லென்த் வந்து இருக்கும். இதில் தான் இந்த மிட் சைஸ் SUV அப்படிங்கிறது வந்து இதில் வந்து உட்காரும். அதாவது க்ரெட்டா, செல்டாஸு, அதுக்கப்புறம் வந்து குஷாக்கு, அப்புறம் இந்த ஸ்லாவியா அப்படிங்கிற இந்த செடான்ஸுமே உள்ளே வருது. அதாவது சி செக்மெண்ட் செடான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லாவியா, ஹோண்டா சிட்டி, அப்புறம் MPV-ல இருக்கிற XL6, கேரன்ஸு, இது எல்லாமே வந்து இந்த சி செக்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வருது. இந்த சி செக்மெண்ட்டை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், C1 செக்மெண்ட், C2 செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த C1 பார்த்தீங்க அப்படின்னா 4000 mm 4399 mm வரைக்கும் உங்களுக்கு இந்த C1 செக்மெண்ட். C2 செக்மெண்ட்டில் வந்து 4400 mm 4599 வரைக்கும் உங்களுக்கு C2 செக்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த C2-ல தான் மோஸ்ட்லி நம்ம செடான் கார்ஸ் எல்லாமே வரும். அதான் வந்து ஹோண்டா சிட்டி, வெர்னா, ஸ்லாவியா, பர்ச்சஸ், இது எல்லாமே வந்து இந்த C2 செக்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி
அல்கசாரும் வந்து இந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வருது. ரைட், அதுக்கு அடுத்தது வந்து டி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டி செக்மெண்ட்டில் 4600க்கு மேலே இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து இந்த டி செக்மெண்ட். இப்போ பட்ஜெட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த போயிடும் இந்த டி செக்மெண்ட்டு. இதில் எக்ஸாம்பிள் நம்ம கார் சொல்லணும் அப்படின்னா XUV 700 ஸ்கார்பியோ என்னு, ஸ்கோடா ஆக்டேவியா, சஃபாரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டி செக்மெண்ட்டில் தான் வருது. இதையும் D1 D2 ரெண்டாக பிரிக்கிறாங்க. D1 வந்து 4600லேருந்து 4799 mm வரைக்கும் வந்து உங்களுக்கு வரும். D2 செக்மெண்ட்டில் வந்து 4800க்கு மேலே இருக்கிற கார்ஸ் வந்து உங்களுக்கு D2 செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். இதில் பாடி டைப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா SUV, MUV இது எல்லாமே வந்து இந்த D2 செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஸோ இதுதான் வந்து நம்ம காரில் இருக்கிற கேட்டகரிஸ் ABCD அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடுல இருக்கிற ரோட் டேக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அதாவது இன்னும் வந்து ரிவைஸ்டு வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற டேக்ஸ்லா படி அப் டு 10 லேக்ஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காருக்கு 10% வந்து ரோட் டேக்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று அபவ் 10 லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட்டாக 15% வந்து உங்களுக்கு ரோட் டேக்ஸ். பட் நியூ டேக்ஸ்லாம் வந்து இதை பிரிக்க போகிறாங்க. அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற மாதிரியே எப்படி கொண்டு வராங்கன்னா இந்த அபவ் 10 லேக்ஸ் அப்படிங்கிறத வந்து 2-3 கேட்டகரியாக பிரித்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்னொன்று இதில் வந்து GST அப்படிங்கிற விஷயம்தான் மேஜராக ரோல் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுது காரோட காஸ்ட்டில். ஒரு எக்ஸோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் இன்க்ளூடட் GST காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கார் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வருது அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 20 லேக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 லேக்ஸ் காஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்தே வெளியே வரும். பட் அதோட GST ஆட் ஆகும்போது தான் அந்த எக்ஸோரூமோட காஸ்ட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸ் வந்து உங்கள் கைக்கு வரும்போது ஒரு பெரிய பட்ஜெட்டில் அந்த கார் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். சரியா, அப்போ இந்த GST அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். less than 1200 cc இருக்கிற காரு லென்த்து less than 4000 இருந்தது அப்படின்னா அதுக்கு 29% வந்து GST வந்து போடுறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3999 அப்படின்னு சொல்லி காரோட லென்த் வந்தால் வைப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்லாபுக்குள்ளே உங்களோட காரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் ஹேஷ்பேக்கில் 1200 cc மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின்ஸ் வந்து இருக்காது. எக்ஸப்ட் டீசல் கார்ஸான இந்த வென்யூ, சோனட் இந்த மாதிரி காரை தவிர மீதி எல்லா கார்ஸ்லேயும் அந்த 1 லிட்டர் ஆர் 1200 அதாவது 1.2 லிட்டர் இந்த கேட்டகரி இந்த இன்ஜின்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அடுத்த என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா அதே less than 1200 பட் லென்த் வந்து more than 4000 mm இருந்தது அப்படின்னா 43% வந்து GST, 29% எங்கே இருக்குது, 43% எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் பெட்ரோல், CNG, LPG இந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் அடங்கும். அடுத்தது more than 1200 cc அதோட லென்த்து வந்து there is no constraint, அதாவது லென்த்துக்கு லிமிட் கிடையாது. ஆனால் 1200 cc மேலே போயிடுச்சுனாவே 50% வந்து உங்களுக்கு GST போடுறாங்க. ரைட், அடுத்தது டீசல் இன்ஜின்குள்ளே வரலாம். டீசல் இன்ஜின் less than 1500 cc இருந்தது அப்படின்னா 31% வந்து GST. அதே இது more than 1500 cc இருந்தது அப்படின்னா 48% வந்து உங்களுக்கு GST. இதோட லென்த் வந்து less than 4000 இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் வரும், more than 4000 mm இருக்கும்போது செகண்ட் கேட்டகரியில் வரும். எலக்ட்ரிக் காருக்கு 12% தான் வந்து GST. அதனால தான் EV பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸோரூம் காஸ்ட் வந்து காரோட காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட GST கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐஸ் இன்ஜினோட ரேட்டுக்கு வந்து அது வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு i20 ஒரு இன்வாய்ஸ் தான் வந்து இது. இந்த லைன் ஐட்டமாக வந்து நீங்கள் பார்க்கலாம் நல்லா. அதில் ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அதுதான் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வரும்போது உங்கள் காரோட காஸ்ட்டு 7,09,225 ரூபா வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு காரோட காஸ்ட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வரும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அதில் CGST அப்படின்னு சொல்லி 14%, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 28% வந்து இந்த i20 செக்மெண்ட்டுக்கு GST. அதில் 14% வந்து CGST, 14% வந்து SGST. ரெண்டோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 96,000 ரூபாய் வந்து ரெண்டுக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 96,000, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 96,000. அதுக்கப்புறமா அதில் செஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று 1% வந்து உங்களுக்கு போடுறாங்க, அதுவே வந்து ஒரு 6,000. அப்போ நீங்கள் உங்களுக்கு டோட்டல் நீங்கள் பார்க்கும்போது 884,900 ரூபா வந்து உங்களுக்கு வருது. இதில் இந்த பர்டிகுலர் யூசர் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 23,300 ரூபா வாங்கியிருக்காரு. அதை கழிச்சதுனால 884,000 ரூபா. அதோட ஆக்சுவல் காஸ்ட் எக்ஸோரும் பார்த்தோன்னா 9,14,900 ரூபா வந்து உங்களுக்கு அதோட ஆக்சுவல் எக்ஸோரும் காஸ்ட். ஓகே, அப்போ 700,000 வெளியே வர்ற காரு 9.2 லட்சமாக எக்ஸோரும் காஸ்ட்டாக மாறுது. இந்த 9.2 லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து ரோட் டேக்ஸ் 10% வந்து நீங்கள் கட்டணும். அப்போ 92,000 ரூபா நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்ட போகிறீங்க, 10 லட்சரூபாய் கீழே வந்து எக்ஸோரும் இருக்கிறதுனால. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் இன்சூரன்ஸ் வேறு நீங்கள் கட்டணும். இதெல்லாம் போய் இந்த கார் உங்கள் கைக்கு வரும்போது எவ்வளோவா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சரூபா வந்து உங்கள் கைக்கு வரும்போது. அப்போ 7 லட்சரூபா இருந்த கார் உங்கள் கைக்கு வரும்போது 12 லட்சரூபா ஆகுது அப்படின்னா, இந்த 5 லட்சரூபா வந்து டேக்ஸ் கம் இன்சூரன்ஸ்க்கே வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன் என் காரில் வந்து அந்த 1.2 லிட்டர் தான் இருக்கணும்னு ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் 4000 கீழே தான் இருக்கணும்னு ஃபாலோ பண்ணுறாங்க, எதுக்காக மிட் சைஸ் அப்படின்னா அந்த 4600 உள்ளே இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு அப்புறமா காரோட பாடி டைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு கன்சல்டிங் காலில் வரும்போது நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, நீங்கள் என்ன பாடி டைப்பில் கார் பார்க்குறீங்க, ஹேட்ச்பேக் பார்க்குறீங்களா, இல்லை செடான் பார்க்குறீங்களா, இல்லை ஒரு எஸ்யூவி பார்க்குறீங்களா, இப்படி நம்ம கேட்போம். ரைட், அப்போது இந்த பாடி டைப் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஹேட்ச்பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹேட்ச் பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹேட்ச்ங்கிறது ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு பேர் தான் வந்து ஹேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு முட்டையிலேருந்து அந்த குஞ்சு வந்து வெளியில் வருது அப்படின்னா அது வந்து ஒரு ஹேட்ச் பண்ணிவிட்டு வெளியில் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேசிக்காக காரை விட்டு வெளியில் வர்ற விஷயங்கள் ஹேட்ச் பேக் அப்படின்னா, அந்த பேக் சைடு பூட் டோர் வந்து மேல் நோக்கி இப்படி திறக்கிற மாதிரி ஒரு ஒரு செட்டப்பில் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஹேட்ச் பேக் கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு அது வரும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ்யூவினா என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிங்கிறதான் வந்து அந்த எஸ்யூவி அப்படிங்கிறதுக்குரிய ஒரு எக்ஸ்பான்ஷன். ஓகே, அப்போ ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னா என்ன அப்படின்னா, அது மோஸ்ட்லி ஒரு ஆஃப் ரோடோட கேபபிள் வந்து அதுக்கு இருக்கும். ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரன் ஆகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அந்த வெஹிக்கிள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்யூவி. பட் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எஸ்யூவியை வந்து சிம்பிளாக ஒரு ஹைட்டாக இருந்தாவே நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, எஸ்யூவி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சரியா, அப்போ இந்த இதில் வந்து மோஸ்ட்லி ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த எஸ்யூவியில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது செடான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செடான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, சலூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சலூன் அப்படின்னா, அது ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் வந்து அந்த சலூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 பாக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த காரோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஒன்று வந்து இன்ஜின், இன்னொன்று வந்து பேசஞ்சர், இன்னொன்று வந்து கார்கோ. இந்த மூணையுமே வந்து தனித்தனி பாக்ஸாக வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இந்த செடான். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த பூட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு பின்னாடி வந்து கிடைக்கிது, நடுவில் பேசஞ்சரோட கேபினெட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, முன்னாடி வந்து ஹூட் அப்படின்னு சொல்லி இன்ஜினோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தான் செடான் அப்படின்னு சொல்கிறோம். எம்பிவி அப்படின்னா மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எம்யூவி அப்படின்னு கூட சொல்லலாம், மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட், ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அந்த காரில் போகிற அளவுக்கு மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். பட் 6 சீட்டர், 7 சீட்டர் இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதுதான் வந்து ஒரு கார் பாடி டைப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதான் வந்து நம்ம ஒரு 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 கார் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காரோட செக்மெண்ட்னா என்ன, டேக்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு உள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இந்த பாடி ஸ்டைல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கார் வந்து செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் இந்த வீல்ஸ் ஆன் டேபிளில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.